வணக்கம். இது பானா அம்மாச்சி கிச்சன். இது நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தேங்காவும் வேர்க்கடலையும் வச்சு ஒரு சட்னி. அதுக்கு தேவையான பொருட்கள், நான் ஒரு மூடி தேங்காய் வெட்டி வச்சிருக்கேன், நாலு வரமிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, வேர்க்கடலை இவ்வளோ எடுத்திருக்கேன், சட்னி கடலை இவ்வளோ எடுத்திருக்கேன். இனி இது எல்லாத்தையுமே போட்டு மிக்சியில் அரைச்சி எடுத்து காமிக்கிறேன். இந்த மாதிரியே ஒன்று எடுத்து வச்சு நம்ம தாளிச்சு போடணும் சட்னிக்கு. அதுக்கு இந்த மாதிரி ஒன்று எடுத்து நான் இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்து வச்சிருக்கேன் தாளிச்சு போடுறதுக்கு சட்னிக்கு. வாங்க எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். சட்னி அரைச்சி எடுத்தாச்சு, இந்த மாதிரி இருக்குது. அரைச்சப்பறம் உப்பு எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போடலாம். உப்ப இந்த பருப்பு போடலாம், கடலை பருப்பு, உளுந்தம் பருப்பு, கருவேப்பிலை ஒரு கொத்து, உப்பு இத சட்னில கொட்டிடலாம். உப்பு சட்னில கொட்டியாச்சு, தாளிச்சு வச்சத. உப்பு சுவையான தேங்காய் வேர்க்கடலை சட்னி ரெடி ஆயிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் பட்டன் அமுத்துங்க. நன்றி.